நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் பெயரை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அந்த பெயர் என்னென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் என்பதுதான். இதற்கு பலர் வந்து வாழ்த்து கூறி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்களும் வாழ்த்தை கூறியிருக்கிறார். அத்தோடு அவர் கூறும் பொழுது திராவிடம் என்ற அந்த வார்த்தை வராமல் அவர் கட்சியின் பெயரை வைத்ததற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். அவருக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் இதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த ஆரிய திராவிட வாடை இல்லாமல் ஒரு பெயரை வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்படும் அந்த ஒரு கட்சி ஒரு தமிழ் பெயராக இருப்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கின்றது. அத்தோடு அவர் வந்து 2024 ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் அவருடைய கட்சி வந்து பங்கு பெறாதென்றும் அவர்களுடைய இலக்கு 2026 ஆண்டு நடக்க போகின்ற தேர்தல் தான் அவர்களுடைய முதல் தேர்தல் களமாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அவருடைய கட்சி மென்மேலும் வளர்ந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டாற்றி ஒரு பாரிய வெற்றியை பெற நாமும் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். நன்றி.